வணக்கம். நீங்க என் கூட வாங்க சீனாவில் என்ன பேஸ்புக்கில் நிலா. அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் நிலானி. எனது நேரலை மீண்டும் பார்க்க ரொம்ப நன்றிகள் நன்றிகள் பல. இந்த நேரலை நம்ம தொடர்ந்து மறுபடியும் துவங்கினோம். ரெண்டு காரணம் ஒன்று, அவா இந்த மலையிலுள்ள பெருஞ்சு வரியில சீக்கணும் சமீக நலத்தல. ரெண்டாவது காரணம், அங்கே கூட்டம் இருக்குதுன்னு நிறைய சத்தமான குரல் இருக்குது. அதனாலே இப்போ ரொம்ப அருமை இனிமையான பகுதி. நம்ம நேரில் மறுபடியும் துவங்கலாம். பெருஞ்சுவாறு ஏறுவது எரிதான விஷயம் அல்ல. இது எனக்கு ரொம்ப கஷ்டமான அரை கூவலாகும். ஆனால் இன்னைக்கு இந்த பெருஞ்சுவாரின் மேலும் அழகு உங்களுக்கு காடா நான் முழு மூச்சு விட்டேன் முயற்சி பண்ணினேன். சீனாவில் பழமொழி ஒன்று இருக்குது, அதாவது பூதாவ் சாங் சங் ஃபெய் ஹாவ் ஹான். அது என்ன பொருள் உங்களுக்கு தெரிஞ்சதா? பெருஞ்சுவாருக்கு வராமல் இருந்தால் உங்களை வீரரை என்ன அழைக்க முடியாது. அதனால இன்னைக்கு என்ன வீரரை என்ன அழைக்கலாம் என நான் நம்புறேன். பெருஞ்சுவர் சுவர் மட்டுமல்ல, அது தற்காப்பு அமைப்பு முறைதான். வெளிபுற எதிரிகளிடமிருந்து நாட்டை பேணிக்காகத்தான் பெருஞ்சுவர் கட்டியமைக்கப்படுது. பெருஞ்சுவர்கள் எல்லாம் சங்குதான மலைகளில் கட்டியமைக்கப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டாக இந்த ஹுவாங்ஹுவாசங் நீர் பெருஞ்சுவர் பெய்ஜிங்கின் மைய பகுதியிலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அதனால இந்த பெருஞ்சுவர் பெய்ஜிங்கை பாதுகாக்கத்தான் கட்டியமைக்கப்படுது. இந்த சுவர் தான் பெய்ஜிங்கை பாதுகாக்கும் பெருஞ்சுவர் தான். சரி, அப்புறம் ஒரு கேள்வி இருக்குது. பழங்காலத்தில் சேரித்த பேசியில இந்த எல்லை பகுதியில் என்னென்ன அபாயம் ஏற்பட்டால் இந்த தகவல் எப்படி சக வீரர்களுக்கு அனுப்பலாம்? சரித பேசியில இப்படி தா மெசேஜ் அனுப்ப முடியாது. உங்களுக்கு கற்பனை செய்யலாமா? யோகியுங்க. இந்த கேள்விக்கு பதில் அளிக்க இந்த கோபுரம் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். அது ஃபுங் ஓ தாய். தமிழில் மொழிபெயர்க்க கண்காணிப்பு கோபுரம் என்ன அழைக்கலாம். இதன் மூலமே இந்த வீரர்கள் இந்த அபாயம் தகவல் சக வீரர்களுக்கு அனுப்பினார்கள். உங்களுக்கு விரிவாக கூறுகிறேன். அங்கே வீரர்கள் தொலை தூரத்திலிருந்தும் எளிதில் கண்டறிய முடியும், கண்காணிப்பு நடத்தலாம். அதனால எலை பகுதியில் என்னென்ன அபாயம் ஏற்பட்டால் உடனே கண்டறிய முடியும். கண்டறிந்து வீரர்கள் அங்கே இரவின் போது தீயை பற்ற வைத்தார்கள், பகலின் போது புகையை பற்ற வைத்தார்கள். இரவின் போது சிவப்பான தீயை தொலை தூரத்தில் கூட எளிதில் கண்டறிய முடியும். பகலின் போது என்ன புகை ரொம்ப சிறப்பானது. அது ஒரு வகை ஒரு விலங்கின் சாணம் பயன்படுத்தப்பட்டது. நீங்க யோகிக்கலாமா எந்த விலங்கின் சாணம் எங்கே பயன்படுத்தப்பட்டுள்ளது? நம்பர்களே, எனக்கு சரியான ஆன்சர் கொடுக்கலாமே?